அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. இலங்கையில் கோவிட் தொற்றினால் பலர் மரணம். சற்று முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானம், தனியார் துறை ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் வரை சம்பளம். ரிஷாட் பதிவுதீனுக்கு அதிரடி தீர்ப்பு. இன்னும் சமூக பரவலாகவில்லை என்பது உறுதி. தொற்று நோயில் நிபுணர் சுதத் சமரவீர. மைக் பொம்பியோவின் வருகைக்கு எதிராக ஜேபிபி ஆர்ப்பாட்டம். இலங்கையில் கோவிட் தொற்றினால் 18வது மற்றும் 19வது மரணம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய ஒருவரும் கொழும்பு 2 சேர்ந்த 87 வயதுடைய பெண்ணொருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே குறித்த இருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் காலை ஒருவர் உயிரிழந்திருந்த நிலையில் மேலும் இருவர் உயிரிழந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லேரியாவில் உள்ள IDH மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜாயல பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய ஆணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதையடுத்து இலங்கையில் இன்றைய தினம் மாத்திரம் தொற்றினால் 3 உயிரிழந்துள்ளதுடன் நாட்டில் மொத்தமாக 19 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சற்று முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானம், தனியார் துறை ஊழியர்களுக்கு ஆகக்கூடிய சம்பளத்தை வழங்கும் முறையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு சூம் தொழில்நுட்பம் மூலம் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்ரன் இது தொடர்பாக தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தொற்றின் காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனியார் துறை ஊழியர்கள் சம்பளம் குறித்தும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கமைவாக ஏற்கனவே இதற்கான அமைக்கப்பட்ட செயலணிகளால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இவர்களுக்கான சம்பள நடைமுறையை இவரிடம் செப்டம்பர் மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரையில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கான கோரிக்கையை அரசாங்கம் தனியார் துறையினருக்கு விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ரிஷாட் பதிவுதீனுக்கு அதிரடி தீர்ப்பு. கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதிவுதீன் தாக்கல் செய்த பிணை மனுவானது நீதிமன்றினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரிஷாட் பதிவுதீன் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்குமாறும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது புத்தளத்திலிருந்து 222 இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் 12,000 இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு சிலாவத்தை பகுதிக்கு வாக்களிக்க செல்ல போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்தமையூடாக நீண்ட காலமாக இடம்பெயர்ந்தோரை மீள்குடியேற்றுவதற்கான திட்டத்தின் 9.5 மில்லியன் ரூபாவை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதிவுதீனை கைது செய்யுமாறு கடந்த 13ஆம் தேதி சட்டம் அதிபர் உத்தரவிட்டிருந்தார். குற்றப்பிள்ளாவை பிரிவினரும் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் பின்னர் 6 தினங்களுக்கு பின்னர் ரிஷாட் கடந்த 19ஆம் தேதி குற்றப்பிள்ளாவை பிரிவினால் கைது செய்யப்பட்டதுடன் இன்று வரை அவரை விளக்க மறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. இதேவழி மேற்படி சம்பவம் தொடர்பில் ரிஷாத்தின் கணக்கு விவகார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த அழகரட்னம் மனோரஞ்சன் மற்றும் ரிஷாத்தின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரும் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையிலேயே இது தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சமூக பரவலாகவில்லை என்பது உறுதி. தொற்று நோயில் நிபுணர் சுதத் சமரவீர. தொற்று எவ்வித வகையிலும் சமூகத்தில் பரவவில்லை என தொற்று நோயில் விஞ்ஞான பிரிவின் பிரதான தொற்று நோயில் நிபுணர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மினுவாங்குடம் மற்றும் பேலியகுட கொத்தனி மிகப்பெரியது எனவும் இதனால் நாடு ஊராகவும் அனைத்து பிரதேசங்களிலும் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தொற்று சமூக பரவல் ஏற்பட்டிருக்குமானால் தொற்றாளர்களுக்கு இடையில் தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவும், அவ்வாறான நிலை இந்த நாட்டினுள் இதுவரை பதிவாகவில்லை, அனைத்து தொற்றாளர்களும் மினுவாங்குடம் மற்றும் பேலியகுட கொத்தனியுடன் தொடர்பட்டுள்ளதாக வைத்தியர் மேலும் தெரிவித்தார். நாட்டினுள் சிறந்த சுகாதார அமைப்பு காணப்படுவதனால் இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்க மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய இயலுமை உள்ளதாகவும் தொற்றாளர்கள் எவ்விதத்திலும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கவில்லை எனவும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். மைக் பொம்பியோவின் வருகைக்கு எதிராக ஜேபிபி ஆர்ப்பாட்டம். அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மைக் பொம்பியோவின் வருகைக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி கொழும்பில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது.
இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் உள்ளிட்ட ஜேவிபியின் முன்னாள் எம்பிக்களும் அதன் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையில் தலையிடும் அமெரிக்க அரசாங்கத்தின் முயற்சிகளை கண்டிக்கும் நோக்கிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் நலன்களை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் உலக வல்லரசுகளுடன் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாக மக்கள் விடுதலை முன்னணி மேலும் குற்றம் சாட்டியுள்ளது. உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீட்டுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு கொழும்பில் போராட்டம் நடத்தியதாகவும் அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் அரசாங்கமும் வெளிக்கட்சியின் நிகழ்ச்சி நிரலின்படி செயற்படுகின்றன என்றும் குறிப்பிட்டார். மிலேனியம் சவால்கள் ஒப்பந்தத்தின் தலைவராக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இருக்கும் நிலையில் அவரது வருகை எம்சிசி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வழிவகுக்கும் என்றும் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் நலன்களை பாதுகாப்பதற்கு பதிலாக எம்சிசி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து அரசாங்கம் விவாதங்களை நடத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே இலங்கையின் இறையாண்மையை பாதுகாக்க மக்கள் விடுதலை முன்னணி தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்றும் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். பொம்பியோவின் வருகையை ஆளும் தரப்பினர் எதிர்க்கவில்லை. நலின் அமெரிக்க இராஜாங்க செயலாளரின் வருகையினை அரசாங்கத்தில் இருக்கும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கவில்லை என எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த நலின் பண்டார மிலேனியம் சவால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான தளத்தை அமைப்பதற்கு உதவும் உயர்மட்ட விஜயம் குறித்து யாரும் கவலை தெரிவிக்கவில்லை என கூறினார். கடந்த காலங்களில் அமைச்சர் உதய கம்மன்பில போன்றவர்கள் அமெரிக்க உயர் அதிகாரிகளின் வருகைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் வருகைக்கு எதிராக தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் தற்போது மௌனம் காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மொரக்கொட்டாஞ்சேனையில் ஒருவருக்கு தொற்றுறுதி. மட்டக்களப்பு மொரக்கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் ஒருவர் கோவிட்19 இருப்பதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியரே லதாகரன் தெரிவித்தார். அந்த வகையில் மட்டக்களப்பில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. குறித்த நபர் கொழும்புக்கு சென்று திரும்பியதாக பொது சுகாதார அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் தெரிவித்த தகவலை அடுத்து குறித்த நபர் அடையாளம் கண்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு மேற்கொண்ட PCR பரிசோதனையில் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பத்திரமுள்ள பகுதியிலுள்ள மீன் சந்தைக்கு சென்று குறித்த தொற்றாளர் பொது பேருந்தினூடாக மட்டக்களப்பிற்கு வந்தடைந்துள்ளார் எனவும் அவர் பிரயாணித்த பேருந்து மற்றும் அதில் பிரயாணம் செய்தவர்கள் தொடர்பாக ஆராயப்படுகின்றது. தற்போது நாட்டில் தொற்றால் இதுவரை 19 உயிரிழந்துள்ளதுடன் 19 ஒருவரும் உயிரிழந்துள்ளார். எனவே பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாமல் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கவனமாக செயற்படுமாறு கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குட்பட்ட கரவட்டி பிரதேச சபையின் தவிசாளர் ஐங்கரன் தனது தவிசாளர் பதவி மற்றும் உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாக கட்சி தலைமைக்கு அறிவித்திருந்தார். கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாகவே இந்த முடிவை எடுத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் தவிசாளர் ஐங்கரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். வணக்கம், நான் தங்கவிராதாம் ஐங்கரன், கரவட்டி பிஜெட் மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர். 2021 பாதுகாடு தயாரிப்பு சம்பந்தமான தயாரிப்புகள் ஈடுபட்டிருந்தவர்களை எமது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் அந்த பாதுகாட்டின் சம்பந்தமாகவும் தவிசாளரை பதவி விலக சம்பந்தமானவும் ஒரு நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மார்ட்டின் ரோட் தலைமை காரியாலயம் தமிழரசு கட்சியின் தலைமை காரியாலயத்துக்கு எங்கள் அழைக்கப்பட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கௌரவ தலைவர் மாவை ஐயா அவர்களும் கௌரவ மூத்த உறுப்பினர் சிவிகே ஐயா அவர்களும் வந்திருந்தார்கள். வந்திருந்த வட்டத்தில் பல குற்றச்சாட்டுகள் நின்றுபட்ட நிலையில் நாங்கள் கட்சியை முதல் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நான் தனிப்பட்ட முறையில் தவசாளர் பதவியிலிருந்து 1 December 2020 விலகுவதாக கட்சி தலைமைக்கு அறிவித்திருந்தேன். அதுக்கான காரணம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றி கட்சிக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடாது, வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிய பின்பு நான் அதை அந்த பதவியிலிருந்து விலக அறிவித்திருந்தேன். இதன்போது எனக்கு அது சம்பந்தமான எழுத்து மூல கடிதம் கோரிக்கப்பட்ட நிலையில் நான் எழுத்து மூலமாக எனது பதவி விலக கடிதத்தை 1/12/2020 தேதியிடப்பட்டு திரு மாவை சீனாத ராஜா தமிழரசு கட்சியின் தலைவரிடம் ஒப்படைத்துள்ளேன். மேலும் திரு மதியாபுரம் சுமந்திரன் அவர் எம்ஏ சுமந்திரன் அவர்களுக்கும் இது சம்பந்தமாக பூர்ண விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். ஆகவே எமது தலைவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு தமிழரசு கட்சியின் தலைவர்கள் ஆகிய மாவை சீனராஜா
சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். தலைமை தொடர்ச்சியாக இருக்க சொன்னால் நான் கட்டாயம் இருப்பேன், போக சொன்னால் நான் போவேன். தலைமைக்கு நான் 100% கீழ்ப்படிந்து கீழ்ப்படிவேன். நன்றி. அமெரிக்க உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஏமி கோனி பாரட்டின் பதவியேற்றுள்ளார். அமெரிக்க உயர் நீதிமன்றத்தில் மொத்தம் 9 நீதிபதிகளுக்கான பணியிடங்கள் உள்ளன. அங்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்கும் நபர் மரணம் வரை அப்பதவியில் நீடிக்கலாம். அந்த வகையில் நீதிபதியாக இருந்த ரூத் பேடர் கிங்ஸ்பர்க் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 18ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து காலியான நீதிபதி பணியிடத்துக்கு முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியான ஏமி பேரட்டை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியமித்தார். உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஜனாதிபதி நியமிக்கும் நபருக்கு செனட் நிலை குழுவும் தொடர்ந்து செனட் சபையும் ஒப்புதல் அளிக்க வேண்டியது கட்டாயமாகும். ஜனாதிபதி ட்ரம்ப் நீதிபதியாக நியமித்த ஏமி பேரட்டுக்கு செனட் நிலைக்குழு கடந்த வெள்ளிக்கிழமை ஒப்புதல் வழங்கியது. இத்தகைய சூழலில் செனட் சபையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. ட்ரம்பின் குடியரசு கட்சியினர் ஆதிக்கம் செலுத்தும் செனட் சபையில் 52-48 என்ற வாக்குகள் அடிப்படையில் ஏமி கோனி நியமனத்துக்கு ஒப்புதல் கிடைத்தது. இந்நிலையில் 48 அவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முன்னிலையில் வெள்ளை மாளிகையில் பதவியேற்றார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com